வெல்கம் டு பியூட்டி 143 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது நோய் தொற்று அதிகமா பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஆக்சிஜனை சீரா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது மூச்சு திணறல் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெமடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் அளவை சீராக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படக்கூடியது. ஸோ இந்த ரெமடி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லவங்கம். லவங்கம் பார்த்தீங்கன்னா அதில் மொட்டு இருக்கக்கூடிய லவங்கமாக எடுத்துக்கோங்க, அதாவது கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மொட்டு இருக்கக்கூடிய கிராம்பாக எடுத்துக்கலாம். இதை வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமம். ஓமம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாச பிரச்சனைக்கு நல்லது. மூக்கடைவு பிரச்சனை இருக்கும் போது வெறும் ஓமத்தையும் நீங்கள் துணியில் கட்டி முகந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூக்கடைப்பை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த ஓமத்துக்கு அதிகமாக இருக்குது. அதாவது சுவாச பாதையை வந்து இது சீராக்கி வைக்கும். இதனால பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. அதனால தான் நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த ஓமத்துக்கு அதிகமாக இருக்கு. டீஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சுவாச பாதை விரிவடை செய்யும். இதனால பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து சீராக போயிட்டு வரும். மூச்சு திணறல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு வெள்ளை துணியில், அதாவது சுத்தமாக இருக்கணும் அந்த துணி. நீங்கள் வெள்ளை கலர் இல்லை எந்த கலர் துணினாலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொருட்களை அப்படி தட்டிடுவோம். தட்டிட்டு இதை வந்து சின்னதாக ஒரு பொட்டலை மாதிரி நம்ம வந்து கட்டிக்கிடலாம். இதை நீங்கள் அடிக்கடி சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, வைரஸ் தொற்று எது இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. சுவாசப்பதையை நல்லா விரிவடைய செஞ்சு ஆக்சிஜன் அளவை சீராக கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே பயன்படக்கூடியதுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.